நீ நெட்டியில பொட்டு வைத்தவனெல்லாம் இந்து இல்லை. இங்க கோவில் இடிக்கப்படுகிறது 800 ஆண்டு கால கோவில், நம்முடைய மண்டபம் தக்கிய கோவில்கள் அதெல்லாம் இடிக்கப்படுகிறது. ஆனா அவர் அல்லோலையா சொல்லிட்டு சேகர் பாபுக்கு இன்னும் அடிஷனலா என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்கு, என்ன திறமைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏன் அவர் அமைச்சரா போட்டிருக்காங்க, அவரு முறைவாசல் செய்யறதுல முதல் ஆளா இருக்க, கலைஞர் இறந்து கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு அவருடைய சமாதியை தினசரி சுத்தம் பண்றது, பெருக்கிறது, பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்யறது, தயிர் வடை வைக்கிறதுல இருந்து முரசொலி பத்திரிகை வைக்கிறது வந்து எல்லாத்தையும் செய்யக்கூடியவர் தான் இந்த முறைவாசல் அமைச்சர். கோவிலுக்கு சொந்தமான இடத்துல 1800 சதுர அடி அங்க ஒரு வழி விட்டுருக்காங்க. எதுக்குன்னா மசூதிக்கு வழியா, யார் அப்ப ஒட்டு சொத்து எடுத்து நீ மசூதிக்கு வழி கொடுக்குற, என் முப்பாட்ட கொடுத்த இடம் தாது, அதை எடுத்து கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இந்த பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இங்கே ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து இங்கே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியினுடைய அமைப்பினுடைய பிரிவினுடைய தலைவர்களே, மாநில நிர்வாகிகளே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த உண்ணாவிரத போராட்டம்னு சொன்ன உடனே, இந்த செய்தியை பார்த்த உடனே, ஏன் இந்த பிஜேபியினுடைய இந்த பிரிவானது, ஆன்மீக பிரிவானது உடனடியாக உண்ணாவிரதம்னு நேரா போறாங்க? பல போராட்டம் நடத்தட்டுமே, அந்த போராட்டங்களுக்கு செவிசாய்க்கல நடக்கலன்னு சொன்னா உண்ணாவிரதம் நடத்தலாமே அப்படின்னு என் மனசுல தோணுச்சு. நேரடியாக உண்ணாவிரதம் இல்லாமல் பல போராட்டங்களுக்கு, தொடர் போராட்டங்களுக்கு பிறகு உண்ணாவிரதம் நடத்தி இருக்கலாமே. ஆனா தொடர்ந்து பல போராட்டங்களை தமிழகத்தில முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்து முன்னணி அமைப்பு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவில்களை நம்முடைய இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 38,000 திருக்கோவில்களை இல்லாமல் செய்வதற்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு துறை இருக்கிறது என்று சொன்னால் அது இந்து சமய அறநிலைத்துறை. தமிழகத்தில் மொத்தம் 79,846 கோவில்கள் இருக்கிறது. நம்ம இந்தியாவிலேயே அதிகமான கோவில்கள் இருக்கக்கூடிய மாநிலம் எது சென்றால் எது என்றால் அது தமிழ்நாடு. ஆனா அப்படிப்பட்ட தமிழர்களுடைய கலாச்சாரமாக அடையாளமாக இருக்கக்கூடிய கோவில்களை இல்லாமல் செய்வதற்காக இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ஒருத்தரை அமைச்சராக இருக்கிறார். ஏன் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் சேகர் பாபு அவர்களை அமைச்சராக்கினாங்க அப்படின்னு சொல்லி நாம கேட்டோம். உடனே அவங்க சொன்னாங்க, அவர் 3 முறை இப்ப கூட சமீபத்துல கார்த்திகை மாதம் தொடங்கி தை மாதம் வரைக்கும் 3 முறை சபரிமலைக்கு போயிருக்கார். அவர் ஆன்மீகவாதி, எப்பவும் நெற்றியில பொட்டு வச்சிருப்பார், காவி உடைதான் கட்டியிருப்பார் அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. நான் இந்த நேரத்துல தமிழகத்துல இந்து உணர்வை ஓங்கி ஒழிக்க, இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்காக தன் வாழ்நாளையெல்லாம் செலவிட்ட வீரக்கிழவி ராமபகவான் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை நினைவு கூறுகின்றனர். ஒரு முறை விநாயகர் சதுர்த்தி விழா, அந்த விழா சமயத்துல காவல்துறைக்கும் நமக்கும் சில பிரச்சனைகள், எத்தனைக்கு என்னைக்கு எடுக்கணும், எத்தனை மணிக்கு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடக்கணும் இதெல்லாம். அப்ப ஒரு காவல்துறையினுடைய உயர் அதிகாரி நம்முடைய இந்துமணி அலுவலகத்துக்கு வந்து ராமகோபாலன் அவர்களை பார்ப்பதற்காக வருகிறார். உள்ள வந்து உட்கார்றாரு, உட்கார்ந்து இவரும் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் எங்களுடைய விநாயகர் சதுர்த்தி விழான்னு சொன்னாலே விநாயகர், அது வரைக்கும் காவல்துறைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரம்ஜான் வந்தா பிரச்சனை இல்லை, கிறிஸ்துமஸ் வந்தா பிரச்சனை இல்லை, ஜனவரி 1 வந்தா பிரச்சனை இல்லை, ஏன் விநாயகர் சதுர்த்தி வந்தா மட்டும் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வீரத்துறவி கேட்கிறார். சார், நானும் இந்து தானே சார், என் நெத்திலையும் பொட்டெல்லாம் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த காவல்துறை உயர் அதிகாரி சொன்னார். சொன்ன உடனே வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் அந்த உயர அந்த காவல்துறை அதிகாரியினுடைய முகத்தை அப்படி பார்த்துட்டு, அந்த அறையினுடைய நிலைக்கதவு அதுக்கு வாசப்படி அந்த நிலைக்கால பார்த்துட்டு அதை காமிச்சுட்டு சொன்னார். உங்க நெத்தியில பொட்டு வச்சிருக்கேன்னு சொல்றீங்க, அதே மாதிரிதான் அந்த வாசக்காலையும் கூட பொட்டு வச்சிருக்கு, அது இந்துவா ஜந்துவான்னு கேட்ட. நீ நெற்றியில பொட்டு வைத்தவன் எல்லாம் இந்து இல்ல, இந்து உறவோடு இருப்பவன் தான் இந்து, கோவில்களை பாதுகாக்க கூடியவன் தான் இந்து,
கோவில்களுக்கு பிரச்சனை என்றால் உடனடியாக வீதிக்கு வருவதாய் இருந்தது. அப்படி சொன்னவர் வீரத்துறை ராமகோபால். அந்த அதிகாரி உடனே என்ன இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னா, அதுக்கு பிறகு மற்ற பேச்செல்லாம் நடந்தது. அதே மாதிரிதான் நம்முடைய சேகர் பாபு அவர்கள் நெட்டியில பொட்டு வச்சிருக்காரு, மூன்று முறை கோவிலுக்கு போனாரு, விரதம் இருக்காரு. இங்க நம்முடைய ஏகாம்பரேஸ்வரர் கோவில், சாரி நம்முடைய விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில், சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில். அந்த கோவில் வழியாக சிஎம்ஆர் சென்னை மெட்ரோ ட்ரெயின் வந்து ரூட் போட்டு போறாங்க, கோவிலை இடிக்க போறாங்க, கோவிலுக்கு முன்னாடி வரப்போகுது. அங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் ஹிந்து முறை அதை கண்டிச்சு ஆர்வாட்டம் நடத்துறோம், போராட்டம் நடத்துறோம், அதற்கான எல்லா மக்களையும் திரட்ட வைத்து போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இவர் அதே நேரத்தில் எங்க போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறதோ அதே நாள் அவர் அந்த இங்க சென்னையில கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடிட்டு இருக்கார். அங்க அலேலூயா சொல்லிட்டு இருக்கார். இங்க கோவில் இடிக்கப்படுகிறது, 800 ஆண்டுகால கோவில், நம்முடைய மண்டபம் தக்கிய கோவில்கள் அதெல்லாம் இடிக்கப்படுகிறது. ஆனா அவர் அல்லேலூயா சொல்லிட்டு இருக்கார். அல்லேலூயா சொல்லக்கூடிய ஒருவர் ஆன்மீகத்துல, அதுவும் இந்துக்களுடைய கடவுள்களை கோவில்களை பாதுகாப்பவராக இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியாது. அப்படி இருப்பவராக இருந்தால் இந்த போஸ்டர்ல இந்த பேனர்ல நாம பார்க்க முடியும், அங்க இருக்கக்கூடிய ஒரு கோவில் சிவலிங்கம், அந்த சிவலிங்கம் இடிக்கப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல இருக்கக்கூடிய கனக காளீஸ்வர கோவில், 1 ஏக்கர் 5 சென்ட் நிலத்துல கட்டப்பட்ட கோவில், நீர் வழி புறம்போக்குல மறுக்கப்பட்டு மடக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி முதல் நாள் சாயந்தரம் 7 மணிக்கு நோட்டீஸ் கொடுக்கிறாங்க. மறுநாள் காலைய 6 மணிக்கு எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்ல, இடிக்க போறோம்னு சொல்லல. 6 மணிக்கு ஜேசிபி வருது, வந்து கோவிலை இடிக்கிறாங்க. கோவிலை இடிக்க பார்க்கும்போது அந்த இடிக்கிற வேலையை பார்த்த உடனே அந்த பகுதி மக்கள், ஐயோ நான் வணங்கக்கூடிய சிவபெருமானை இடித்து தள்ளுகிறார்களே அப்படின்னு அழுகுறாங்க. பெண்கள் அழுது துவைக்கிறார்கள். பல பேர் என்ன உடம்புல பெட்ரோல் ஊத்தி நான் கொளுத்திட்டு சாக போறேன்னு சொல்றாங்க. எதை பற்றியும் கவலைப்படல. எந்த கோவிலை இடிக்கணும்னு சொன்னாலும் கூட, எந்த கோவில் மட்டுமில்லை, எந்த ஆக்கிரமிப்பு இடத்தை மீட்கணும் என்று சொன்னாலும் கூட முறைப்படி நோட்டீஸ் கொடுக்கணும். எந்த முறையும் பின்பற்றல, எந்த சட்டத்தையும் பின்பற்றல. நம்முடைய கோவில்களாக இருந்தால் அதை எதையும் கவலைப்படுறதே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய நம்ம அந்த போஸ்டர்ல இருக்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய சிவலிங்கம், அந்த சிவலிங்கத்தை ஜேசிபி வச்சு உடைக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய 63 நாயன்மார்கள் திருவுருவங்கள் அதெல்லாம் உடைக்கப்படுகிறது. எழுக்கல ஜேசிபி வச்சு உடைக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு நூலகம், அந்த நூலகத்துல அதிகமான புத்தகங்கள், இந்து மதத்தை பற்றிய புத்தகங்களை வைத்திருக்கிறார். குறிப்பாக தமிழ் இலக்கியங்களை பற்றி எல்லாம் வைத்திருக்கிறார். தமிழ் இலக்கியம் என்றைக்குமே இந்து ஆன்மீகத்தை, இந்து இலக்கியங்கள் போற்றி இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் இலக்கியங்கள். இந்த தமிழ் இலக்கியங்களை எல்லாம் போட்டு மண்ணோடு மண்ணாக மூடி அந்த இடத்துல அந்த கனக காளீஸ்வரர் கோவில் 6:30 தொடங்கி 8 மணிக்குள்ள இடிக்கப்பட்டிருக்கிறது. சுத்தமா அந்த இடத்துல கோவில் இருந்ததற்கான அடையாளமே இல்லை. இது நடந்தது 3-4 மாதங்களுக்கு முன்னாடி. சரி, ஒரு கோவில் தான் இப்படி இடிக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல, தமிழகத்துல 100 ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கக்கூடிய கோவில்கள், 67 கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கோவில் இல்ல, 2 கோவில் இல்ல, 67 கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. 100 ஆண்டு கடந்தாலே அது புராதான சின்னம், இந்த நாட்டினுடைய அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? அது குளத்துக்கு பக்கத்துல இருக்குங்க, அதனால இடிச்சிருக்கோம். இந்த மாதிரி சாதாரண சொற்பமான காரணம், எந்த கோவில் இருந்தாலும் அது பக்கத்துல குளம் இருக்கும். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு கோவில், 140 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கோவில், அந்த கோவில் குளத்துக்கு பக்கத்துல இருக்குங்க, நடக்கிறதுக்கு இடையூறா இருக்குன்னு சொல்லி கோவில் இடிக்கிறாங்க. இந்து முறை சார்பா நீதிமன்றத்துக்கு போனோம். தமிழகத்துல 67 கோவில்கள், 100 ஆண்டுகள் கடந்த கோவில்களை இடிக்கப்பட்டிருக்கிறது, இது இந்து விரோத அரசாங்கம் அப்படிங்கறத நீதிமன்றத்துல பதிவு செய்யும். நீதிமன்றத்துல அப்ப இருந்த உயர் நீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்கிறார். விசாரிக்கும் பொழுது இந்த HRMC ல இருந்து ஆஜராகக்கூடிய அட்வொகேட் சொல்றாரு,
ஐயா இவங்க வேண்டுமென்றே ஒரு தவறான பிம்பத்தை இந்து விரோத ஆட்சி இந்த இந்து விரோத திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கறது சொல்வதற்காக இவர்கள் வந்து இந்த மாதிரி இந்து விரோத அரசாங்கம் கோவில் இடிச்சதுன்னு போட்டிருக்காங்க. இவங்க போட்ட பெட்டிஷனை முதல்ல ஆரம்பத்திலே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கூடாது, அவர்களுக்கு அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம வழக்கறிஞர்கள் முன்ன மாதிரி இல்லை, இப்பெல்லாம் நிறைய வழக்கறிஞர்கள் நமக்கு இருக்காங்க. இந்துத்துவ சிந்தனைகளுக்கு ஆதரவாக போர் நீதிமன்றத்துல போராடுவதற்கு பல வழக்கறிஞர்கள் இன்னைக்கு முன்னாடி வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் அன்னைக்கு பேசினாங்க, இன்னைக்கும் அந்த வழக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் நாம் இதை சொல்லணும்னு சொன்னா, இதையெல்லாம் தடுக்க வேண்டிய அமைச்சர் அதை தடுக்கல, அதை தடுக்கிறதுக்கு முன் வரல. சேகர் பாபுக்கு இன்னும் அடிஷனலா என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்கு, என்ன திறமைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏன் அவர் அமைச்சரா போட்டிருக்காங்க, அவருக்கு வேற என்ன திறமைகள்லாம் இருக்கும் அப்படின்னு உண்மையிலேயே ஆன்மீகத்து மேல நம்பிக்கை இருக்கவரா என்ன, என்ன காரணத்துக்காக இதுல போட்டிருக்காங்க. அவரு முறைவாசல் செய்யறதுல முதல் ஆளா இருக்க, என்ன முறைவாசல், கலைஞர் இறந்த கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு அவருடைய சமாதியை தினசரி சுத்தம் பண்றது, பெருக்கிறது, பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்யறது, தயிர் வடை வைக்கிறதுல இருந்து முரசொலி பத்திரிகை வைக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் செய்யக்கூடியவர் தான் இந்த முறைவாசல் அமைச்சர். அவர் முறைவாசல் அமைச்சரா கூட இருந்திருக்கலாம், ஆனா நம்ம ஆன்மீகத்துல நம்முடைய கோவில்களுக்காக இந்து சமயத்துறை அமைச்சரா ஏன் போட்டீங்க? வேணா நீ கருணாநிதி சமாதிக்கான ஒரு அமைச்சர் கூட வச்சுட்டு போ, எதுக்கு இங்க வந்து போடுற ஒன்றியல் அமைச்சர்? நீ வெளியே வந்து கோவில் எச்ஆர்என்சியோட வேலை என்ன? கோவில்களை பாதுகாக்கிறது இல்ல, கோவில் சொத்துக்களை பாதுகாப்பது. தமிழ்நாட்டில் கோவில்களுக்கு சொந்தமான இடங்கள், எனக்கு முன்னாடி பேசும்போது இளைஞரணி தலைவர் அவர் பேசும்போது சொன்னார், 476,000 ஏக்கர் நிலங்கள் கோவில்களுக்கு இருக்கிறது, 525,000 ஏக்கர் நிலங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவில்களுக்கு, 38,000 திருக்கோவில்களுக்கு சொந்தமான இடங்கள், அதுல நஞ்ச புஞ்ச வீட்டு மனைகள் கல்யாண மண்டபம் இப்படி பல்வேறு விதமா இருக்கிறது. ஆனா இன்னைக்கு எவ்வளவு இருக்கு? 476,000 தான் இருக்கு, மீதி 50,000 ஏக்கர் எங்க காணாம போச்சு, யார் கொண்டு போனது? இவங்க எல்லாம் சர்க்காரியால விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணவங்க, சமீபத்துல கூட அதை பத்தி பேசியிருக்காங்க. சர்க்காரியால எப்படி எல்லாம் ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லி, சக்கரை மூட்டை காணாம போச்சு, சக்கரை மூட்டை, சக்கரை என்ன ஆச்சு, சக்கரை எறும்பு தின்னுச்சு. சரி, சக்கரை இருந்த சாக்கு மூட்டை என்ன, சாக்கு பை என்ன ஆச்சு, அது கரையாம் தின்னு போச்சு. அப்படி சொன்னவர்கள் தான் இந்த திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் கருணாநிதி என்கோ, அவங்க தான் இப்ப சொல்றாங்க 50,000 ஏக்கர் இடம் காணாம போய்விட்டது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம். சரி, மீதி இருக்கக்கூடிய 476,000 ஏக்கர் நிலங்களாவது பத்திரமாக இருக்கிறதா, அதுவாவது பாதுகாப்பாக இருக்கிறதா அப்படின்னு சொன்னா, அதுக்கும் எங்க கிட்ட கணக்கு இல்ல. இருக்குன்னு சொல்றாங்க, 476,000 ஏக்கர் நிலம் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா எங்க கிட்ட கணக்கு இல்ல. யாருகிட்ட கணக்கு இருக்கு அது எங்களுக்கு தெரியாது. உங்களோட வேலை என்ன, எச்ஆர்என்சியோட வேலை என்ன? கோவில் நிலங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு வாட்ச் டாக், பாதுகாவலர்கள், செக்யூரிட்டி, கோவிலுக்கு வெளியே இருந்து பாதுகாக்க வேண்டிய வேலையை செய்யக்கூடியவன். ஆனா அங்க இருக்கக்கூடிய அதிகாரி என்ன பண்றா, உள்ள புகுந்து கோவிலுக்குள்ள நீ எத்தனை மணிக்கு சாமி கும்பிடணும், சாமிக்கு எந்த விதமான அலங்காரம் பண்ணணும், சாமி எந்த வழியில ஊர்வலம் போகணும், சாமிக்கு இன்னைக்கு நைவேத்தியம் என்ன படைக்கணும், இதையெல்லாம் அதிகாரம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இவனுக்கு கொடுத்த வேலையை விட்டுட்டு, அவன் செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் ரொம்ப திறமையா, ஏன்னா வெளியே இருந்தா பணம் வராது, சுலபமா வராது, உள்ள உட்கார்ந்தா உண்டியல் இருக்கு, உண்டியல பார்த்துக்கிட்டே உட்காரலாம், உண்டியை திறக்கும் பொழுது அது உள்ள இருக்கக்கூடிய தங்க காயினா இருக்கலாம், தங்க நகைகளா இருக்கலாம், எல்லாத்தையும் நாலு எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கலாம், தெரிஞ்சு தெரியும் கொஞ்சம், தெரியாம கொஞ்சம், இப்படி அடிக்கலாம். நான் சும்மா சொல்லுங்க, சமீபத்துல சமயபுரத்துல இருக்கக்கூடிய கோவில் அங்க உண்டியல திறக்கிறாங்க, ஈவோ முன்னிலையில உண்டியல திறக்கிறாங்க. உண்டியல திறந்த உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு தங்க தாலி, ஒரு தங்க தாலிய வேண்டுதல் காரணமாக ஒரு அம்மா போட்டிருக்காங்க, யாரோ ஒரு அம்மா, ஒரு பக்தை, அதை எடுத்து ஈவோ பாக்கெட்ல போடுறாரு, அது சிசிடிவில பதிவாயிருக்கு.
திருட்டு பசங்களை எல்லாம் அதிகாரின்னு சொல்லி கோவிலுக்குள்ள உட்கார வச்சிருக்கிற இந்த அரசாங்கம், இந்த திராவிட மாடல் எப்படி கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய மனசும், இங்க உண்ணாவிரதம் உட்கார்ந்துட்டு இருக்கிற மக்கள் அவங்களுடைய பசியின் காரணமாக வயிறு எரிகிறதோ, அந்த வயிற்றுச்சின் காரணமாக இந்த அரசாங்கம் இல்லாமல் போகும். இந்த திராவிட மாடல்ங்கிற வார்த்தையே இல்லாமல் போகும். நம்முடைய சேகர் பாபு ஜெயிச்சு வந்த உடனே ஒரு அதிகாரி சொன்னார், சார் அவர் ரொம்ப நல்லவர் சார், நாம் கூட உண்மையிலே ரொம்ப நல்லவரோ நினைச்சிட்டோம், அப்புறம்தான் தெரிஞ்சது அவர் எவ்வளவு நல்லவர். உதாரணமா பக்கத்தில் இருக்கக்கூடிய வடபழனி முருகன் கோவில், அந்த கோவிலுக்கு சொந்தமான இடம் சாலி கிராமத்தில் இருக்கிறது. சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவில் இடம் அது ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள். அந்த ஆக்கிரமிப்பை நாங்க மீட்டு விட்டோம்னு ஒரு அறிக்கை கொடுத்தார். உடனே நாமெல்லாம் கூட பார்த்தோம், சாலி கிராமத்துல ஒரு இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 4 ஏக்கர் நிலம், அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு வந்து மீட்டுட்டாரு, ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் பேட்டி கொடுக்கிறாரு. அடுத்தது பாருங்க, சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோவில் நிலத்தை, இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான நிலத்தை மீட்டெடுக்கின்றோம் அப்படின்னு சொல்லி, இது வெறும் ட்ரெய்லர் தான், இனிமே இதுதான் மெயின் பிக்சர் இருக்கும்னு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை, நம்ம சினிமாவில் இருக்கக்கூடிய ஸ்டண்ட் மாஸ்டர் நம்ம அண்ணன் கடல் கண்ணன் இங்க இருக்கார், அவருக்கு மேல ஸ்டண்ட் அடிக்கக்கூடியவர் நம்முடைய சேகர் பாபு. ஏன்னு சொன்னா அது ட்ரெய்லர் தானா, மெயின் பிக்சர் பின்னாடி இருக்கான். 200 கோடி ரூபாய் என்னையா மீட்ட, யார்கிட்ட இருந்து மீட்ட, யார் ஆக்கிரமிப்பு பண்ணிருந்தாங்க, எங்க இருந்து மீட்டீங்க அப்படின்னு சொன்னா, அங்க கொரோனா காலம், இவங்க ஆட்சிக்கு வந்த புதுசுல கொரோனா இருந்தது. அந்த காலத்துல சினிமால வேலை செய்யக்கூடிய யூனியன், பெப்சி யூனியன்ல இருக்கவங்க அவங்க எல்லாம் வேலை இல்லாம இருந்தாங்க. அவங்களுடைய அந்த வாகனங்கள், லைட் வெஹிக்கிள், அந்த மாதிரி லைட் எல்லாம் கொண்டு போகக்கூடிய வாகனங்கள், இதெல்லாம் கொண்டு வந்து காலியா இருக்கு அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்ப கடந்த ஆட்சியில அதிமுக ஆட்சியில இருந்த அங்க இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவங்க அவங்க கலெக்ஷன் பண்ணியிருந்தாங்க, வண்டி நிறுத்துற கலெக்ஷன் சொல்லிட்டு. இவங்க ஆட்சி மாறல உடனே அந்த வண்டியெல்லாம் எடுக்க வெளியே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, வண்டியெல்லாம் எடுத்துட்டாங்க. திரும்ப இவங்க ஆட்சி வந்தாச்சு இல்லையா, அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கட்சிக்காரங்க அவங்க வந்து அந்த இடத்துல வண்டியை விட்டு அவங்க கலெக்ஷன் பண்ணோம். அவ்வளவுதான் வித்தியாசம். விஷயம் கலெக்ஷனுக்கு யாருக்கு கலெக்ஷன் போகணும்ங்கிறதுக்காக கைமாற்றம் நடக்குதுங்க, அது உடனடியா இவர் சொல்றாரு 200 கோடி ரூபாய் சொத்தை மீட்டு விட்டோம். நாம போன வாரம் போய் பார்த்தோம், சரி மீட்ட சொத்து எந்த நிலையில இருக்குன்னு சொன்னோம். அந்த இடத்துல இப்ப எல்லா வண்டியும் பழைய மாதிரியே நிறுத்தி வச்சிருக்காங்க. இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க, நம்ம அமைச்சர் சேகர் பாபு அவர்களே, நான் மீட்ட இடத்துல எந்த ஆக்கிரமிப்பும் இல்லை, பத்திரமா அதே மாதிரி இருக்கிறது, மீட்டு அந்த இடத்துல நாங்க சுத்தி ஒரு வேலி போட்டோம், அது எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி இருக்கிறது சொல்ல முடியுமா? எங்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு. அது மட்டுமில்ல, கோவில் நிலத்துல, கோவிலுக்கு சொந்தமான இடத்துல 1800 சதுர அடி அங்க ஒரு வழி விட்டுருக்காங்க. எதுக்குன்னா மசூதிக்கு வழியா, யார் அப்ப ஒட்டு சொத்தை எடுத்து நீ மசூதிக்கு வழி கொடுக்குற? என் முப்பாட்ட கொடுத்த இடம் தான் அதை எடுத்து கொடுக்கறது, உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அந்த கோவில் நிலம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கோவிலுக்கு சொந்தம், கோவில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு சொந்தம், அது மைனர் ப்ராப்பர்ட்டி. அந்த மைனர் ப்ராப்பர்ட்டி எடுத்து விற்கிறதுக்கோ தானம் கொடுக்கறதுக்கோ எவனுக்கு அனுமதி கிடையாது. உனக்கு எப்படி 1800 சதுர அடி எடுத்து கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன யார் கொடுத்த உரிமை? ஆகையினால இந்த விஷயங்களை எல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் கொஞ்சம் கவனிக்கணும். ஏதோ ஒரு கோவில்ல பிரச்சனைன்னு சொன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கோவில்களுக்கும் தொடர்ந்து பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற பல பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம மனசுல வைத்துக் கொண்டு ஒரு கோவிலுக்கு பிரச்சனைன்னு சொன்னா உடனே எல்லோரும் சேர வேண்டும், ஒன்று சேர வேண்டும். தமிழ்நாட்டில் நெற்றியில விபூதியோ குங்குமமோ வைத்து ஹிந்துன்னு சொன்னா கிண்டல் பண்ணுவாங்க. கல்லூரி மாணவர்கள் நெற்றியில விபூதி வச்சுட்டு போனா கிண்டல் பண்ணுவான்னு வீட்டுல அப்பா சொல்றாரேன்னு வச்சுப்பான், வெளியே போய் அழிச்சுட்டு போவான். அந்த நிலை இருக்கிற காலகட்டம் 60களில் தொடங்கியது. என்னைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தீக்கா ஆட்சிக்கு வந்தார்களோ
திராவிட சிந்தனையாளர்கள் வந்தார்களோ அப்ப தொடங்கினது. அவங்க தொடங்கி நெற்றியில விபூதி வைத்திருக்கிறவங்களையும் நம்முடைய குங்குமத்தை வச்சு கோவிலுக்கு போகக்கூடியவங்க குங்குமத்தை வச்சுட்டு கல்லூரிக்கு போனா அவனை பார்த்து கிண்டல் பண்ணுவான். அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக துவக்கப்பட்ட அமைப்பு தான் இந்து முன்னணி. இந்து முன்னணி துவங்கப்பட்டது வீதி தோறும் எல்லா இந்துக்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் முன்னெடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்துன்னு சொல்வதற்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் இந்துக்கள் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய கூட்டம் சேருகிறது என்று சொன்னால், அதனுடைய முழு உரிமையும் அதற்கான எல்லா கிரெடிட்ஸும் நம்முடைய வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களையே சாரும். உண்மையிலே வீரத்துறவி அவர்கள் இந்த இடத்துல இருந்தார்னா ஒரு கோவிலுக்காக, தமிழகத்தில் கோவில்களுக்காக கோவில்களை மீட்கப்பட வேண்டும், தமிழ்நாட்டு கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இவ்வளவு பேர் வந்திருக்காங்களேன்னு பார்த்தார்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். நிச்சயமாக அவருடைய ஆன்மா இதே இடத்துலதான் இருக்கும். இவ்வளவு கூட்டம் வந்திருக்கிறது, ஒவ்வொருவரும் இந்து உணர்வோடு கோவில்களை பாதுகாக்க வேண்டும், தமிழகத்துடைய ஆலயங்களை பாதுகாக்க வேண்டும், தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கோவில்களை பாதுகாக்க வேண்டும் என்று இங்கு திரண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.